இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு ட்ரைலர் நேம் வந்து டாக்டர். இப்போ தான் சிவகார்த்திகேயன் படம். ஸோ நெல்சன் டைரக்டர், இதுக்கு முன்னாடி வந்து நெல்சன் போடாப்பொடி வந்து ஒரு நல்ல ஹிட் கொடுத்த படம். அதுக்கப்புறம் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் கோலமாவு கோக்கில் எடுத்தார், அதுவுமே வந்து ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. ஈவன் காமெடிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அனிருத் மியூசிக்கில். இப்போயும் அதே டீமு, அதே நெல்சன், அதுக்கப்புறம் அனிருத், சிவகார்த்திகேயன் எல்லாமே சேர்ந்து பண்ணுற படம். ஈவன் நெல்சன் கிட்ட தான் வந்து சிவகார்த்திகேயன் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம சோசியல் மீடியாவில் நிறைய இன்டர்வியூ பார்த்துருப்போம். அது ஒரு காமெடியான இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு அருண்குமார் காமராஜ் இவங்கலாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்குது. ஈவன் இந்த படத்தினால தான் கோலமோக்கில் ரெண்டும் சேர்த்து தான் வந்து ஒரு நெக்ஸ்ட் பீஸ்ட் படத்தோட ஒரு டைரக்ஷனுமே வந்து நெல்சன் கிடச்சிச்சு. ஸோ இந்த படத்தை வந்து ஆல்ரெடி ப்ரீவியூ பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் உள்ள படம் இந்த படம். ஆக்சுவலாக இதை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, அதோட ட்ரைலர் தான் வந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வந்து ட்ரைலர் வந்து பார்க்கும்போதே வந்து ஒரு பெரிய காமெடி மாதிரி தான் வந்து அந்த ஒரு சைனீஸ் லாங்குவேஜ்லாம் பேசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீரியஸ் ஆகுது. அதுலேயும் ஒரு அந்த அர்ச்சனா, அதுக்கப்புறம் வந்து அந்த விஜய் டிவியில் எடுத்துருக்கவங்க அவங்க எல்லாமே வந்து அந்த ஒரு ஒரு பெரிய கேங்கே வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டே வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க இதில் பார்க்கும்போது. வந்து தீபாக்கா, யோகி பாபு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியே வந்து அது ஒரு ஒரு கமாண்டர் மாதிரி பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு கிட்னி அந்த கிட்னாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து டெக்னிக்கலாக அந்த படத்தில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. ஈவன் காமெடியில் வந்து ஒரே ஒரு சீன் தான் இருக்குது. யோகி பாபு வந்து என்ன கிட்னி எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்குற ஒரு இடத்துல மட்டும் தான் காமெடி இருக்குது. இது எல்லாமே வந்து ரொம்ப அந்த கிட்னாப்பிங், அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபுல்லாக ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரியும், அப்புறம் வீட்டில் ஒரு நிறைய ஃபைட் சீன்ஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக நிறையா வந்து இது பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு த கிட்னாப்பிங் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்மக்லிங் கிட்னாப்பிங் அதுக்கே வந்து ஃபுல்லாக ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி இருக்குது. படத்தில் பக்கம் ட்ரைலர் பார்க்கும்போது வந்து முக்கால்வாசி வந்து ரொம்ப சீரியஸான சீன்ஸ் மட்டும் தான் வந்து வருது. ஒரு காமெடி சீன்ஸ்லாம் வந்து ஒரு ஒன்று ரெண்டு தான் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த குழந்தைங்க வந்து கடத்துறது, அந்த கிட்னி அது குழந்தைய வந்து மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல், அப்புறம் ஒரு ஃபைட்டு வில்லன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஈவன் இதில் வந்து வினய் அவர் தான் உள்ளன உன்னாலே உணலை படத்தில் வந்து எவ்வளோ சாமமாக இருப்பார், பட் துப்பறி வாழனில் வந்து வேற மாதிரி இருப்பார். ஸோ அவர் வந்து இல்லை வில்லனை வந்து பண்ணியிருக்காரு. பார்க்கும்போதே வந்து செம்ம மிரட்டலாக வந்து இருக்கார் ஆள் பார்க்குறதுக்கு. இவர் சிவகார்த்திகேயன் அவருக்குன்னு சொல்லி ஒரு கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவகார்த்திகேயனுக்கும் அந்த வினய் அவங்க ரெண்டு பேத்துக்கு வந்து ஆப்போசிட் அப்போசிட்டாக வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து பார்க்குறப்ப வந்து வினய் அவர் பார்க்குறப்ப வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்குது சிவகார்த்திகேயனோட பார்க்குறப்ப. ஏன்னா நிறையா வில்லன் பார்த்துருப்போம், ஒரு ஹீரோவே வந்து ஒரு வில்லன் நடிக்கிறப்ப அந்த ட்ரைலர் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது நம்ம ட்ரைலரில். ஸோ சிவகார்த்திகேயன் லாஸ்ட்டாக வந்து அந்த வெறித்தனமாக வந்து அடி வாங்கிட்டு உட்காந்து திருப்பி அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வருது. அதே நேரத்தில் வந்து நீ யாரான்னு கேட்கும்போது டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஒரு லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக நிறையா சூப்பராக இருக்குது இந்த படத்தில். நிறைய வேறு மாதிரி நெல்சன் வந்து கோலமோக்குக்கில் வந்து ஆப்போசிட் அப்படியே வந்து காமெடிலாம் இல்லாமல் சீரியஸான ஒரு கதை பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் மியூசிக் வந்து இந்த ட்ரைலர் வந்து நிறைய இடத்துல வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது அந்த டாக்டர்னு வரும்போது அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த ட்ராவல் வந்து இன்னொரு அந்த போட் சீன்லாம் காட்டுறப்போ ஒரு மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலரே பார்க்குறப்ப வந்து ரொம்ப பிரம்மாண்டமாகும். அதே இது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் அதிகமாகும், டெக்னிக்கலுக்கு வந்து நிறையா செலவழிச்ச மாதிரி இருக்குது. ஈவன் லாஸ்ட்டில் இந்த ஒரு சீனுக்கு அப்போலாம் வந்து ரொம்ப விரித்தனமாக இருக்கு, ஒரு ஃபைட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஹீரோ ஒரு அந்த ஒரு லுக்கில் வந்து அந்த மாதிரி தான் வந்து ட்ரைலரே வந்து முடிச்சிருக்காங்க. ட்ரைலர் முடிக்கும்போது ஒரு காமெடி டைலாக்காக வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ட்ரைலர் பாருங்கள், நல்லாயிருக்கும் படமும், நல்லாயிருக்கும் ஸோ படமும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் வந்து தேட்டரில் வருது. ஸோ படம் வந்தோன்னே தான் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட் படம் தெரியும். பட் நெல்சன் அவன் சிவகார்த்திகேயன் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அவ்வளோ ஒரு அண்ணன் தம்பி அந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருக்குது. அதனால் அவங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ளனு சொல்லிட்டு ரெண்டு பேத்துமேலேயுமே ஒரு ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த படமும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி தான் அந்த படமும் வந்து வேறு லெவலில் ஒரு ஹிட் ஆகும் அவங்க ரெண்டு பேத்தோட ஒரு ரிலேஷன்ஷிப்பையும். ஸோ அப்புறம் தான் ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருது. பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி பாய்.